இருபத்தஞ்சு ஆண்டுகளாக கேட்குறோம். பட்டியல் சாதியில் தாழ்த்தப்பட்ட பிரிவு என்பதிலிருந்து, தாழ்த்தப்பட்ட சாதியிலிருந்து என்னை விடுவிச்சிரு, அதனால் கிடைக்கிற சலுகை வேண்டாம், எனக்கு வேண்டாம். இப்போ தான் நீங்கள் வந்துட்டீங்க, முன்னேறிய சாதியினர், முன்னேறிய வகுப்பினர். நானும் தான் கேட்டேன், சாதி எப்படி முன்னேறும்? அவன் தான் முன்னேறிட்டான், அப்புறதுக்கு அவனுக்கு இடஒதுக்கீடு? பதில் யாராவது சொன்னீங்களா? யார்கிட்ட இருக்கு? இந்த தெருவில் நான் நடக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல, நான் இழிசாதி மகன், தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காகத்தான். இடஒதுக்கீடு என்பது எதற்கு கொண்டு வரப்படுது? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது எதற்கு? எந்த சாதியின் பெயரால் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ, அதே சாதியின் அடிப்படையிலேயே கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அதன் வழியே கிடைக்க வேண்டும்தான் கோட்டா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். நாடு ஒரு வேளாண்குடி மகன், வரப்பில் நின்று வயலை பார்க்குறேன், மிளகாய் தோட்டம், மிளகாய் கொள்ள தண்ணி பாய்ச்சணும்னு நினைக்கிறேன், வாமடையை போடணும். வாமடையை போட்டு விட்டால் எல்லா செடிகளுக்கும் தண்ணி விட வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். ஆனால் கரையில் நின்று பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிற செடி வதங்கி போயிருக்கிறது, வாடி போயிருக்கிறது, தண்ணி உடனே விடவில்லை என்றால் பட்டு போய்விடும் போல தெரிகிறது. அப்ப நான் என்ன செய்யறேன்? உடனடியாக அந்த வாடி நிற்கிற செடிகளுக்கு தண்ணி கிடைப்பதற்கு ஒரு பாத்தியை கட்டுறேன். எல்லா செடிகளுக்கும் தண்ணி விட வேண்டும், அதுக்கு தான் நான் இருக்கேன். ஆனால் முதலில் வதங்கி வாடி நிற்கிற செடிக்கு தண்ணியை விடுறேன், அங்க வாமடையை போட்டு பாத்தியை கட்டி முதல்ல அதுக்கு தண்ணியை விடுறேன். இதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இதை நன்கு விளங்கணும். உடனே எதுக்குங்க சாதி, அதான் தூக்கிடுங்க அப்படின்னு. சரி, இப்போ பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்கள் எப்படி பின்தங்கன்னு தெரியுது? எப்படி பொருளாதார சாதியில் தான் முன்னேறிட்டான்ல, ஆனால் பொருளாதார அடைப்பில் பின்னேறிட்டான். இவர்கள் சொல்லுவது எப்படின்னா, இந்த தெருவில் ஒரு ஐயர் நின்று பிச்சை எடுத்தாலும் அவர் உயர்ந்த சாதி, அதே தெருவில் நான் மாளிகை கட்டி செல்வந்தனாக வாழ்ந்தாலும் நான் பறையன் தாழ்ந்த சாதி. இது எப்படி சமூக கட்டமைப்பு? எப்படி கட்டமைப்பு? பிறப்பின் அடிப்படையில் நீ உயர்வு தாழ்வு கண்கிறாய், பேதம் கற்பிக்கிறாய், இதை எப்படி ஏற்கிறது? இதுதான் நீங்கள் கட்டமைத்த வர்ணாசிரம சனாதன தர்ம கோட்பாடு. அதை தகர்க்கிறதுக்கு தான் இடஒதுக்கீடு. இப்ப ஆதிக்கு நீ வந்து அவன் முன்னேறிட்டான், உயர்ந்த சாதி, உயர்ந்த சாதி, சாதி எப்படி உயரும்? அவனுக்கு நீ சலுகை கொடுத்துட்டீங்கன்னா எப்படி சமநிலை சமூகம் பிறக்கும்? எப்படி பிறக்கும்? பொருளாதாரத்தில் பின்னங்க பார், ஒரு நாளைக்கு நீ 35 ரூபாய் சம்பாரிச்சிட்டீன்னா நீ வறுமை கொட்டுக்கு மேலே போயிட்டா, நீ ஏழை இல்லை. ஆனால் ஒரு இட்லி 50 ரூபா, இவன் 35 ரூபா சம்பாரிச்சாலே பணக்காரன்றான். நீ 6 பேர் வீட்டில் இருந்து 6 பேரும் 35 ரூபா சம்பாரிச்சு வந்தாலும் 6300, 6400 மாதம் வருது, நீ பணக்காரன். ஆனால் மாதம் 60,000 வாங்கினால்தான் 8 லட்ச ரூபா சம்பளம் வரும் ஒரு ஆண்டுக்கு. அந்த 8 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் ஏழை. எதில்? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு இல்லை. இவங்களை மாதிரி அறிவாக இருந்தவர்களை நீங்கள் எந்த உலகத்தில் பார்த்துருக்குறீங்க? பேசுனா அதுக்கு பதில் சொல்கிறதில்ல. அங்கே ஒரு நாயை கல்லை விட்டுருந்தா அங்கே போய் கத்திக்கிட்டு இருக்குமாரு, அந்த தெரு ஓடி, அந்த தெரு ஓடி, அந்த தெரு ஓடி, அவன் வந்து அவன் அப்படி அவனை பேச விடாதீர்கள். அவன் கேள்விக்கு பதில், நான் கேட்குற கேள்விக்கு பதில் தான் சொல்லு, பதில் தான் சொன்னோம்.